ஆயுதங்களுடன் நாடாளுமன்றம் அமைந்துள்ள பகுதியை சுற்றி வளைக்கும் தனியார் நிலையங்கள் இருப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தகவல் வெளியிட்டுள்ளார். கனரக வாகனங்களும் இதற்காக பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் ஆயுதங்களுடன் கூடிய இந்த சுற்றி வளைப்பு எதிர்வரும் 26ஆம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். கமத்தொழில் மற்றும் நீர்ப்பாசன அமைச்சுகளுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பான விவாதம் அன்றைய தினம் நடைபெறவுள்ளது. இதனால் நாட்டில் நிலவும் பசலை பிரச்சினை அன்றைய தினத்துக்கு முன்னர் தீர்க்கப்படவில்லை என்றால் இந்த சுற்றி வளைப்பு நடக்கும். ஐக்கிய மக்கள் சக்தி இவ்வாறு விவசாயிகளுடன் ஆயுதங்கள் மற்றும் கனரக வாகனங்களை பயன்படுத்தி இந்த சுற்றி வளைப்பை மேற்கொள்ள உள்ளது என நளி பண்டார குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் எதற்காக இந்த ஆயுதங்கள் கொண்டுவரப்பட உள்ளன என்பது குறித்த தகவலை அவர் கூறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.